நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியில் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருத வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி ஏப்ரல் 20, 24, 2022 புதன்கிழமை. இன்றைய தினம் பகல் 1:53 வரை சதுர்த்தி திதி, அதன் பிறகு பஞ்சமி திதி. கேட்ட நட்சத்திரம் 11:41 வரை கேட்ட நட்சத்திரம், அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். வரியான் நாம் யோகம் பாலவக்கரணம் நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. கேட்டையும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம், மூலமும் புதன்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆகவே இன்றைய தினம் 11:41 வரை சித்தியோகம், அதன் பிறகுதான் மரணயோகம் ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் திதித்வயம். திதித்வயம் என்றால் இன்றைய தினத்திலே அபராண காலம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய காலத்திலே இரண்டு திதிகள் கூடுகிறது, சதுர்த்தியும் பஞ்சமியும். ஆகவே இன்றைய தினம் சதுர்த்தி பஞ்சமி, அதாவது சித்திரை மாதத்திலே தேய்பிரையிலே சதுர்த்தி பஞ்சமி, இந்த இரண்டு திதிகளை இறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வருடாந்திர திதிகள் கொடுக்கப்பட வேண்டும். இதைத்தான் திதித்வயம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இன்றைய தினம் கேட்ட நட்சத்திரமாக இருப்பதனால் மாடு வாங்குவதற்கு ஏற்ற தினம், விவசாயத்தேவையான மாடுகள் வாங்குவதற்கு ஏற்ற தினம். இன்றைய தினம் விவசாயத்தேவையான மாடுகள் வாங்கினால் அந்த மாடு நமக்கு கடைசி வரை உழைக்கும், நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும். மந்திரம் ஜெபிப்பதற்கு தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். நிறுவனத்தில் அதிகமான ஆட்கள் இருந்தால் ஆட்களை நீக்குவதற்கு ஏற்ற தினம். கடன் தீர்ப்பதற்கு, வாஸ்து சாந்தி செய்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு இன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் ஜலராசிலே சந்திரன் இருப்பதால் போர் போட்டால் நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும். வியாதியஸ்தர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதியஸ்தர்கள் குளிப்பதற்கும் இன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் ராகு காலம் பகல் 12 மணிக்கு பிறகு 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 பிறகு 9 மணி வரை. சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி மேஷராசி. மேஷராசிலே பிறந்துள்ள சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. அது முக்கியமாக மேஷராசியிலே பிறந்து கிருத்திகளே பிறந்தவர்கள் அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கிருத்திகளே பிறந்தவர்கள் இன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாருள்ள நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்தரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்கள் அவர்கள் வதைத்தார், அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்த மன தோஷமும் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 9:08 பிறகு 10:03 வரை, பகல் 1:49 பிறகு நண்பகல் 3:02 வரை, மாலை 4:02 பிறகு 5:02 வரை, இரவு 7:02 பிறகு இரவு 10:02 வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய தினத்திலே லாப நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். தொழில்துறையிலே அலைச்சல் இருக்கும், அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் இருக்கும். புத்திசாலத்தனத்துடன் செயல்படுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இன்றைய தினம் கிருத்திகளை பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கிருத்திகளை பிறந்தவர்கள் இன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் 1-2 முறை ஆலோசித்து எடுப்பது மிகவும் சிறப்பானது. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் செயல்களுக்கு எந்த தோஷமும் இன்றைய தினம் ஏற்படுத்தாது. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். செலவினங்கள் குடும்பத்தில் மிகவும் அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு ஈட்டி விடுவீர்கள். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை, தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். முக்கியமாக சிலருக்கு இடமாற்றல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அதை நீங்கள் தாராளமாக எதிர்கொண்டு வெற்றியை பெற முடியும். இன்றைய தினம் குடும்பத்தில் உறுப்பினர்களுக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பது லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வ அருள் முழுமையாக இருக்கிறது, அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இருந்தாலும் உங்கள் ராசிநாதனுக்கு 8ஆம் இடத்திலே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாயும் சுக்கனும் இருக்கிறார்கள். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து செயல்படுங்கள், நன்மைகளை பெற முடியும். திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது, ஆஞ்சநேயர் வழிபாடு திருஷ்டியை போக்க உதவும்.
சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். புத ஆதித்ய யோகமும் இருக்கிறது. இன்றைய தினத்திலே தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் இருக்காது. தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் ஒற்றுமை ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரமான பொருட்களையும் இன்றைய தினத்திலே அதிகமாக செரிமானம் ஆகாத பொருட்களையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் தீர்ந்துவிடும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். இளைய சோதனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வ அருள் முழுமையாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுமொள்ளலாம். பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். இன்றையம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் வந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறார்கள். அதன் மூலமாக எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வ அருள் முழுமையாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பலம் இருக்கிறது. செலவன்களுக்கு ஏற்ற வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். முக்கியமாக பெண் நண்பர்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். டஸ்ட் அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகமான குப்பைகள் இருக்கிற இடத்தில் நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்து நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். தெய்வ பலம் இருக்கிறது. சந்தோஷம் இருக்கிறது. தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் இருப்பது புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெற முடியும். மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது எல்லா துறையிலும் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெற்று அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய இருக்கிறது. குழந்தைகள் விஷயமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.